உங்கை பிடிச்சு நடக்க உன் தோள் மீது சாய் தினமும் மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே வாழிபம் உமக்காகவே நீங்க ஏதோ ஃபாரின் லீடர்ஸ்லாம் சந்திச்சு கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவளுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அதுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி நம்ம கூட ஜாயின் பண்றேன்னு இருக்கா. அவளுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆட்டாடி வர வர இந்த ஆட்டுக்காரி கூட சப்போர்ட் கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம டம்மி ஆயிடுவோமோ. நீ எங்க பேச விடுற? அவங்க என்ன சொன்னாலும் நக்கல் பண்ணிட்டே இருக்க. உன் வாயை மூடுனாதான் அவங்க பேசுவாங்க. எங்க அப்பா என்ன நானோ டெக்னாலஜி ப்ராஜெக்ட் பத்தி தான் பண்ண சொன்னாரு. ஆனா நான் அதையே தூக்கி போட்டுட்டு நீங்க பண்ற விவசாய ப்ராஜெக்ட் புடிச்சு போய் நான் வந்திருக்கிறேன். அங்க போயிட்டு பேசலானா யாரையும் காணோம். நான் எப்ப வர சொன்னா எப்ப வராங்க? ஹாய் சோஃபி, முன்னாடியே வந்துட்டியா? நாங்க தான் கேட்டோம். என்ன சோஃபி தனியா இருக்க, ஜீவாலா வரலையா? அவங்க ஃபேமிலியில அவசரமா ஏதோ வெளியூர் போக வேண்டி இருந்துச்சாம், அதனால ஒரு 2 டேஸ் வர முடியாதுன்னு சொன்னான். எப்சி இது புடியா? சோஃபி ஒரு ஹைஃபை கொடு. ஏ அவ்வளோ சந்தோஷமா அவ வரலன்னு? அப்புறம் என்ன, அப்பப்பா என்ன வாய் காதுக்குள்ள கத்திட்டே இருப்பா, பேசவே விட மாட்டா. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு உன என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. சரி அதை விடு, இன்னைக்கு என்ன பண்ணலான்றத பத்தி பேசுவோம். சோஃபி இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க போய் ஜாலியா அப்படியே காத்து வாங்கிட்டே பேசலாம். இங்க சுத்தியில கருவேலங்காடாதான் இருக்கு, என்னமோ கடற்கரை கூட்டிட்டு போற மாதிரி காத்து வாங்கலாங்கிறா. சரி சோஃபி, அப்ப ஏன் நம்ம இங்க நிக்கிறோம், வா போலாம். சரி வாங்க போலாம். பாத்தீங்களா அவங்கள எப்படி ஜில் ஜில்ன்னு காத்தடிக்கிற இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேனே. இங்க உட்காந்து பேசலாம். சரி ஓகே பேசலாம். அப்படி இங்க என்ன இருக்கு, ஜில் ஜில்ன்னு காத்து வாங்கலான்றா, ரசிச்சு பேசலான்றா? என்ன ஜென்சி அங்கேயே நின்னுட்ட, எவ்வளோ அழகா இருக்கு, வா பேசலாம். ஓகே, எப்போ பார்த்தாலும் இந்த பைபிள் ஃபோனையும் தான் எடுத்துட்டு வரீங்க. இந்த பிஸ்கட்டு குர்குரே இதெல்லாம் கொண்டு வந்தா ஏசப்பா கோச்சுக்குவாரா? சரி இந்த வாரேன். நம்ம இங்கே வந்தது ப்ராஜெக்ட் பற்றி பேசுறதுக்கு, இங்கே இருக்கு இல்லை, நீங்க வா. நம்ம கலாய்க்கலாம்னு பார்த்தா இவன் நம்மளே அசிங்கப்படுறா, வச்சுக்கிறேன். சரி சோஃபி, இப்போ வந்தாச்சு, இப்போ என்ன செய்யலாம்? அடுத்து என்ன செய்ய, எப்பயும் போல பைபிள் வாசிப்போம், ப்ரேயர் பண்ணுவோம், அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவளுக்கு எத்தனை எபிசோட் எடுத்தாலும் இந்த ப்ரேயர் பண்ணுறதை விட மாட்டாளுக போல. இப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டாகவே வந்திருப்பேன். ஜென்சி சங்கீதம் 23:1 எடுத்து வாசிங்க. இதில் இது வேறையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சோஃபி இப்போ நம்ம பணத்துக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பணம் தானே இப்போ தேவை. என்ன ரஞ்சிதா, இப்போ தானே பைபிள் வாசிச்சோம், கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையேன்னு.
அப்புறம் என்ன, எல்லாம் ஏசப்பா பாத்துக்குவாங்க. ஆமா, ஏசப்பா பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. என்கிட்ட எல்லாம் காசு கிஸ்ன்னு கேட்டாதீங்க. ஆமா ரஞ்சிதா, ஏசப்பா நமக்கு மெய்ப்பரா இருக்காரு, அவர் நமக்கு தருவார். நீ ஒண்ணும் பயப்படாத. நான் பயப்படலப்பா, நான் காசு கொடுத்தாதான் நான் பயப்படப்போறேன். சோஃபி, நான் எங்கள் அப்பாட்ட பேசினேன். எங்கள் அப்பா 2 டேஸ் வெயிட் பண்ண சொன்னாரு. மேபி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மொத்த தேவையான பணத்தையும் அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ப்ரே பண்ணுவோம். ஹெப்சி, எனக்கு ஒரு டவுட்டு. உங்கள் அப்பா பணத்தை கேஷாக கொடுப்பாரா இல்லை செக்காக கொடுப்பாரா? ஜென்சி, கேஷாக கொடுத்தா என்ன பண்ண போற, செக்காக கொடுத்தா என்ன பண்ண போற? இந்த எபிசோட்ல ஜீவா இல்லாத குறைய நீ கம்ப்ளீட் பண்றியா? வாய மூடு. இதெல்லாம் உனக்கு தேவையா? சும்மா இரு. என்ன கூட்டணி சேர்ந்து அசிங்கப்படுத்துறாங்க, ரொம்ப அசிங்கப்பட்டுருவோமோ. சரி அப்சி, உங்க அப்பா கிட்ட நம்ம ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னியோ? ஆமா சோஃபி, நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இது விவசாய ப்ராஜெக்ட்ன்றனால அவர் கொஞ்சம் யோசிச்சாரு, அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாரு. எப்சி, உங்க அப்பாவை பார்த்து நான் பேசலாமா? எதுக்கு, என்ன பேச போறேன்? இல்ல, அவர் பணம் தராருன்னு சொன்னியே, அதான் இந்த வீணா போன விவசாய ப்ராஜெக்டுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆரம்பிச்சியா கூடுறன்ட்டு நீ என்ன வேலை பாக்குற? நீலாம் எங்க உருப்பிட போற? ஆமா, நீங்களாம் உருப்பிட்டு ராக்கெட் ஊட்டிங்க. ஊர்ல வாக்கியா வரப்புன்னு வெட்டிட்டு பேச போறேன். சோஃபி, அவையே கோபமாவே இருக்கா? அது வேற ஒன்றும் இல்லை, அவள் சொன்ன ப்ராஜெக்டை நம்ம பண்ணலன்னு சொல்லி கோபமா இருக்கேன். அப்படி அவள் என்னதான் ப்ராஜெக்ட் சொன்னா? அவள் சொன்ன ப்ராஜெக்டே விளங்காத ப்ராஜெக்ட்டு. ஏஐனா தூய்மை பணியாளர்கள்னா ஏசப்பாக்கு தான் வெளிச்சோம். அது என்ன ஏஐ தூய்மை பணியாளர்கள்? எனக்கு ஒன்றும் சிங்க் ஆகலையே. அதை விட எப்சி, அந்த விளங்காத ப்ராஜெக்ட் வேணான்னு தான் நாங்கள் வேற ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். இந்த நல்ல நேரத்தில் அதெல்லாம் பேசாத. என்னையா நக்கல் பண்ணுறீங்க? இருங்க, உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்பு. கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக இந்த கண்மணி கேள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் மறுபடியும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில உங்களோட கூட நான் ஷேர் பண்ண நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். சாக்கு சொல்லக்கூடாது. இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரிலேட் ஆகும்னு நான் நம்புறேன். இதை சொன்னோன்னே நிறைய பேர் சிரிப்பீங்க. ஏன்னா நம்ம அநேக காரியத்துல வந்து சாக்கு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா, எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்போம். சில காரியம் வந்து நமக்கு ஆண்டவரே பண்ண சொன்னாலும் நம்ம சில எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்போம். எதனால நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு காரியம் நம்மள பண்ண சொல்லி நம்ம அதை பண்ண விருப்பப்படாம இருப்போம், அதனால ஒருவேளை நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இவங்க கொடுக்குற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துட்டேன்னா நான் இதை கரெக்டாக பண்ணிடணுமே, அதை பண்ணாம எப்படி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதனால எக்ஸ்கியூஸ் சொல்றோம், அந்த காரியம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒருத்தவங்க ஒரு காரியத்தை நமக்கு செய்ய சொல்லி நமக்கு அதை செய்ய பிடிக்கல அப்படின்னா, டைரக்டா அவங்க கிட்ட நோ சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம், இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இதை நாளைக்கு பண்ணிடுறேன், இல்லை எனக்கு இது வந்து என்னால் முடியுமான்னு தெரியல, நான் யோசிக்கிறேன், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸ் வந்து சொல்லிட்டே இருப்போம். இப்போ நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு மத்தியில இந்த எக்ஸ்கியூஸ் வந்து அதிகமாயிருச்சு. பாப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்களேன், டெய்லி எவ்ரிடே படி அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லுவோம், இல்லை கால் வலிக்குதுன்னு சொல்லுவோம். எங்க வீட்டில் வந்து நான் நிறைய அதை பார்த்துருக்கேன். படி அப்படின்னு சொன்னாவே வந்து நிறைய பேருக்கு தூக்கம் வந்துருது, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க இல்லையா. அப்ப நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காரியம் நமக்கு பண்றதுக்கு பிடிக்காம இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்றோம். இன்னொன்னு, அந்த காரியத்தை நான் பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிளா நான் பொறுப்பெடுத்து பண்ணணும் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நம்ம நிறைய காரியத்துல வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிடும். எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, அடுத்தவங்கள பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு காரியத்தை நான் பண்ணல அப்படின்னா, இது இவங்களாலதான் நான் பண்ணல, இவங்க இப்படி பண்ணதுனால நான் என்னால இப்படி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல அந்த பழிய வந்து போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ வாலிப பிள்ளைங்களுக்கு நீ ஏன் எக்ஸாம்ல சரியா மார்க் வாங்கல அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய குடும்ப சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க, ரொம்ப வந்து எனக்கு காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல வந்து ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த பிளேம மத்தவங்க மேல போட ஆரம்பிச்சிருவோம். இது இன்னைக்கு நேத்து வந்தது இல்லைங்க, ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே இந்த பிளேம், அடுத்தவங்களை பிளேம் பண்ற காரியம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, அந்த ஒரு நன்மை தீமையை அறியக்கூடிய அந்த மரத்துடைய கனியை மட்டும் நீ புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம பிசாசு
நேரடியாகவும் ஒருத்தனை வந்து அஃபெக்ட் பண்ணுவான். மோஸ்டா அவன் வந்து மனுஷங்களை ட்ராப் பண்ண காரியம் அப்படின்னா தந்திரமா தான் ட்ராப் பண்ணுவான். தந்திரமா பண்ணும் பொழுது நமக்கு என்ன தெரியாது, நம்ம பண்றது தப்பு அப்படின்னே நம்மளோட மைண்ட்ல வராத அளவுக்கு தந்திரமா பேசி அந்த ஒரு சின்ன சின்னக்குள்ள நம்மளை வந்து தள்ளுறதுக்கு வந்து பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் அப்ப அந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சான், ஆதாமும் ஏவாலும் இருக்கும் பொழுது ஏவாள் கிட்ட சொல்லிச்சான், இதை நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிச்சான். அது தந்திரமா பேசுறத பார்த்து ஏவாள் அது உண்மை கூடாம ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாரு, நம்ம சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த கனியை வந்து ஆடம் கிட்டையும் கொடுத்துட்டாங்க, ஆதாம் கிட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கர்த்தர் வர்றார். வரும் பொழுது உண்மையா நம்ம அதை தப்பு பண்ணியிருந்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா தெரியாம சாப்பிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். இல்ல நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறவங்களா இருந்தா என்ன சொல்லுவோம், அடுத்தவங்க மேல பிளேம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதேதான் வந்து ஆதாமும் பண்ணாரு. ஆதாம் சொன்னாரு, நீங்க கொடுத்த அந்த மனைவி வந்து என்னை சாப்பிட சொன்னா, அதனாலதான் நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏவாள் கிட்ட கேட்கும் பொழுது ஏவாள் சொல்றாங்க, அந்த சர்ப்பம் வந்து என்னை வஞ்சிச்சிருச்சு, என்னை ஏமாத்திருச்சு, அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருவர் மேல ஒருவர் அந்த பழியை வந்து தூக்கி போட்டே இருப்போம், ஒவ்வொரு அடுத்தவங்க மேல வந்து பழியை போட்டுக்கொண்டே இருப்போம். இது வந்து ஒரு விதமான எக்ஸ்கியூஸ். இப்போ அடுத்தவங்க மேல பழியை போடுறது நிமித்தம் வாலி என் கோட்ல இல்லாம அவங்க கோட்ல போயிடுச்சுன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஆயிரும் இல்லையா. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, அது என்னுடைய தப்பு இல்ல, அந்த ஏவாள் சொன்னதுனாலதான் சாப்பிட்டேன்னு ஆதாம் சொல்றாங்க. ஏவாள் என்ன சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சிச்சதுனாலதான் நான் சாப்பிட்டேன். அப்போ வந்து இன்னொருத்தவங்க மேல அந்த தப்பை வந்து நம்ம போடுறதுக்கு பாக்குறோம், அது என்னுடைய தப்பு இல்ல, உங்களோட தப்பு தான், அவங்களோட தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒரு விதமான எக்ஸ்கியூஸ். இன்னும் வேற எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்றோம் அப்படின்னா, எதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னொன்னு, இப்போ நம்ம டெய்லி பைபிள் வச்சு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம், நிறைய பேர் எடுத்திருப்போம். எவ்ரி இயர் ரெசல்யூஷனா நம்ம எடுப்போம், எவ்ரி டே நம்ம பைபிள் வாசிச்சு நான் ஏசப்பா கிட்டே எவ்ரி டே பேசுவேன், எவ்ரி டே நான் பைபிள் ரீடிங்லையும் ப்ரேயர்லையும் வந்து கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் நம்ம நியூ இயர்ல ரெசல்யூஷன் எடுப்போம். ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் அதுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், எனக்கு வந்து டைமே இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு, எனக்கு டைமே இல்லைக்கா, காலைல காலேஜ் போனால் நான் நைட் சாயந்தரம் தான் வரேன், ரொம்ப டயர்டாயிடுது, நிறைய ஹோம்ஒர்க் சொல்கிறாங்க, நிறைய ரைட்டிங் இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு எக்ஸ்கியூஸ். இன்னொன்று என்ன சொல்லுவோம், எனக்கு படித்தாலும் புரிய மாட்டேங்குது, என்ன படித்தாலும் அதுக்குள்ளே என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். மணிக்கணக்கா படிச்சாலும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான எக்ஸ்கியூஸ். அப்ப ஒரு காரியம் நீ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான், ஒரு தீர்மானம் நீ எடுக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை உன்னால பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணுவேன். ஒரு காரியம் பண்ண வேணா நீ டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே தான் இருப்ப. இப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ போகணும், ஆண்டவருடைய சமூகத்துல நீ காத்திருக்கணும், அவரு கூட உன்ன நேரம் செலவழிக்கணும்னு நீ டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா அதற்குரிய வழிகளை நீ கண்டுபிடிப்ப. கண்டிப்பா டைமே இல்லாம எந்த மனுஷனுமே இருக்க முடியாது இல்லையா. டைமை கண்டுபிடிச்சி முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணம் உனக்கு இருக்கும் பொழுது, ஆண்டவர் மேல நீ வைத்திருக்கிற அன்பு பெரியதாக இருக்கும் பொழுது, இந்த எக்ஸ்கியூஸுங்கிற இடத்துக்கே வந்து இடமே இருக்காது. இப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பிளானை விட்டு நம்ம வழி விலகி போகிறதுக்கு இந்த எக்ஸ்கியூஸே வந்து காரணமா போயிடும். ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏசப்பா உன்ட்ட பேசுவாரு, ஏசப்பா மனுஷங்க மூலமாகவும் பேசுவார். அப்படி பேசும் பொழுது இல்ல இதை நான் நாளைக்கு பண்ணிடுறேன், இன்னைக்கு என்னால பண்ண முடியல, இல்ல எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராது, எனக்கு நல்லா பேச தெரியாது, எனக்கு இந்த காரியத்தை என்னால ஒழுங்கா பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்க கொடுக்க ஒரு கடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிடுவாரு, சரி உன்னால முடியலையா அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கொடுத்துட்டே தான் இருப்பார். தட்டி கொடுத்துட்டே இருக்கும் பொழுதும் நம்ம திருப்பி திருப்பி எக்ஸ்கியூஸ் சொன்னோம்னா அது நமக்கே வந்து ரொம்ப கில்ட்டியா போயிடும். என்னோட வாழ்க்கையில நான் முத முதல்ல வந்து ஆண்டருடைய வார்த்தையை ஷேர் பண்ண ஒரு இடம் அப்படின்னா அது வந்து விஎம்எம் தான். டேவிட் அண்ணன் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து போல்டா வந்து பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், அதுவும் அந்த கோர்வையா அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி பேசணுங்கும் பொழுது ரொம்ப பயமாயிரும். அப்ப அண்ணங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னாங்க, நீ பேசுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் உங்க அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாதுன்னே, நான் என்னென்ன பேசுறது அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு உனக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரோ, ஆவியானவர் உன்னை என்ன வழி நடத்துறாரோ நீ அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் ரெண்டு மூணு தடவை வந்து இல்லை நான் நாளைக்கு கொடுக்குறேன், நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கொடுக்குறேன்னா அப்படின்னு வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டே இருந்தேன். எப்படியாவது வந்து அண்ணன்ட்ட சொல்லிடுவோம், இது நம்மளால முடியாது, இது நம்ம நல்லா கொடுக்கலன்னா அது அண்ணனுக்கு அண்ணன் பேர் கெட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சு நான் அதை வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருந்தேன் அண்ணன்ட்ட. ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்கிட்ட தெளிவாக பேசினாரு, நீ பேசலை அப்படின்னா அந்த கல்லை கூட என்னால் பேச வைக்க முடியும்,
அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து எனக்கு என்னைய ரொம்ப வந்து பாதிச்ச ஒரு காரியம் ஆயிடுச்சு. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க சாமி, இவ்வளோ தாழ்ந்த நீங்க தகுதி இல்லாத எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனா உம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த கேட்கும் பொழுது அதுக்கு நான் ரெடியா இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் வந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இனிமே வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் உண்மை உத்தமமா எனக்கு நீங்க கொடுக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா நான் கருதி அதை நான் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த விஎம்எம்ல ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு உள்ள ஒரு 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 போல்ட்னஸை கொடுத்தாரு. ஆண்டவர் நம்ம கொடுத்த டேலண்ட்டை நம்ம வந்து கண்டிப்பா ஆண்டவருடைய சமூகத்துக்காக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும், இனிமே நான் எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். இப்ப ஆண்டவருடைய கிருபையினால அவருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் வந்து என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய இல்லை இன்னும் அதிகமா உங்களை மெருகேற்றிக்கொள்ள உங்களுடைய டேலண்ட்ஸை வந்து எக்யூப் பண்ணி கொள்றதுக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அப்படி நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அதை நீங்க தட்டி கழிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, இல்ல எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அநேக பாவத்துக்குள்ள இப்ப நம்ம வாலிப பிள்ளைங்க இது ஒரு விதமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லி 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 ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அந்த வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க தள்ளப்படுகிற ஒரு காரியம் வரும். அப்ப வந்து நம்ம பண்ண அந்த காரியத்துக்குரிய கான்சிக்வன்சஸ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இப்ப பாவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பாவத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா அதை நீங்க பாவம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை உணரும் பொழுதுதான், அதோடைய சீரியஸ்னஸ் வந்து நீங்க உணரும் பொழுதுதான் உண்மையாவே நீங்க வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் அப்படி பாவம் பண்ணிட்டேன் என்னைய மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எல்லாமே இதை பண்றாங்கல்ல, இப்ப நான் வந்து சினிமா பாக்குறேன்னு வைங்களேன், எல்லாமே சினிமா பாக்குறாங்கல்ல, எல்லா யுத்தமே பாக்குறாங்க, நான் ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். எல்லாமே பொய் சொல்றாங்கல்ல, இந்த உலகத்துல பொய் சொல்லாதவங்க யாராவது இருக்காங்களா, எல்லாருமே பொய் சொல்றாங்க, நான் ஏன் பொய் சொல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை பண்றதுக்கு தேவையான எக்ஸ்கியூசஸ் சொல்றதுக்கு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதற்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா நான் ஏன் பொய் சொல்லாம இருக்க கூடாது, நான் ஏன் சினிமா பார்க்காம இருக்க கூடாது அப்படின்னு அதற்குரிய காரியங்களை நீங்க யோசிக்கணும். நன்மையானதற்காக உங்களுடைய டைமையும் மைண்டையும் நீங்க செலவழிக்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு தவறான காரியத்துக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லி சொல்லி இல்ல இதனாலதான் நான் அப்படி பண்ணேன், அதனாலதான் இப்படி பண்ணேன், இவங்க என்னைய டெம்ப் பண்ணதுனாலதான் நான் பண்ணேன், இல்லைன்னா நான் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம மத்தவங்களை பிளேம் பண்றதை காட்டிலும், இல்ல அந்த காரியத்துக்காக எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கிறத காட்டிலும், அந்த காரியம் நீங்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த பாவமான காரியத்தை பாவோன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுதுதான், அந்த உணர்த்துதல் உங்களுடைய இருதயத்துல ஆவியானர் வைக்கும் பொழுதுதான் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையே கொடுக்க முடியும். நான் ஆண்டவர் அறியாத அந்த காலத்துல நிறைய என்னைய சுத்தி இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் வந்து என்னைய ப்ரேயர் மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்படி ப்ரேயர் மீட்டிங் கூப்பிடும் பொழுது நான் எப்படிடா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், எப்படி அந்த ப்ரேயருக்கு போகாம என்னெல்லாம் காரணம் சொல்லி நம்ம அதை தட்டி கழிச்சிடலாம், எப்படியாவது ஒரு சாக்கு சொல்லிடலாம்னு யோசிப்பேன். ஒரே ரீசனே வந்து வேற டெய்லி சொல்லிட்டே இருந்தா நம்ப மாட்டாங்களே, அதனால வேற வேற ரீசன் யோசிப்பேன். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவோம், நாளைக்கு வேலை இருக்குன்னு சொல்லிடுவோம், அதுக்கு அடுத்த நாள் வேற ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாக்கு சொல்லணுமோ அதெல்லாம் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ஆண்டவரை குறித்து தெரியாது. ஆண்டவருடைய அன்பை வந்து ருசிச்சிருந்தாலும், என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் மிராக்கிள் பண்ணியிருந்தாலும், எனக்கு முழுமையான ஆண்டவருக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்காததுனால எனக்கு அந்த ப்ரேயர் மீட்டிங்லயோ இல்ல போய் ஜெபம் பண்றதுலயோ இல்ல பைபிள் வாசிக்கிறதுலயோ ஆராதனையிலயோ ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிடணும்டா, இவங்க ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் நம்ம சொல்லிடணும்னு நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் ரொம்ப பின்னாடி, சரி முன்னாடி போனா கேள்வியே கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அவங்க வந்து ஆல்டர் கால் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் பின் சீட்ல உட்காந்து எனக்கே தெரியாம நான் அழுகுறேன், ஆண்டவரே என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க, அந்த அண்ணா சொல்றாங்க நீங்க தான் உண்மையான தெய்வம்னு சொல்றாங்க, நீங்க உண்மையான தெய்வம்னா எனக்கு இந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட் மட்டும் நீங்க கேளுங்க சாமி, நான் இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காரியம் என்னோட வாழ்க்கையில மாறிடுச்சுன்னா நான் உங்களை ஏத்துக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன், எங்க அப்பாவுடைய அடிக்ஷனுக்காக ஜெபம் பண்றேன், 30 வருஷம் இருக்கிற அடிக்ஷன் அதை மாறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். அப்ப முன்னாடி இருக்க அந்த அண்ணா சொல்றாங்க, கண்ணீரோட எதுக்கு அழுகிறேனே தெரியல, அவ்வளோ நாளா நான் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தேன், எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருந்தேன், அன்னைக்கு அந்த நாள்ல ஏசப்பா அந்த ப்ரேயர் மீட்டிங்ல என்னை நிக்க வச்சாரு, எதுக்காக அழுதேங்கிறது எனக்கு தெரியல, ஆனா கண்ணுல தார தரையா தண்ணி கொட்டுது. அப்ப அந்த அண்ணா சொல்றாங்க, இந்த ப்ரேயர் மீட்டிங்ல லாஸ்ட் ரோல ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுடைய அடிக்ஷனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, அந்த அடிக்ஷன் வந்து மாறணும்
அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. அவரோட கண்ணீரை ஆண்டவர் வந்து பாக்குறாரு. இந்த நாள்ல அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. என்னால தாங்கவே முடியல, இவ்வளவு நாளா எஸ்கேப் ஆயிட்டு இருந்தோம், இந்த ஒரு பிரேயர் மீட்டிங் வந்தோம், என் கூட ஏசப்பா பேசுறாரா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யறாரான்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப ரெண்டு நாள் கழிச்சு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்கிறேன். எங்க அப்பா சொல்றாரு, அந்த ஒரு டெம்டேஷனே எனக்கு இல்லம்மா, இப்ப நான் வந்து அந்த அடிக்ஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்ப பாருங்களேன், நம்ம ஒரு நல்ல காரியம், ஆண்டவருக்குரிய காரியத்தை நம்ம எவ்வளவோ எக்ஸ்கியூஸ் போட்டு சொல்லி சொல்லி சொல்லி, நான் சாக்கு சொல்லி சொல்லி அதை தள்ளி போட்டுட்டே இருந்தாலும், ஆண்டவர் என்னை ஒரு நாள் பிடிச்சு அந்த இடத்துல நிக்க வைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அற்புதம் நடக்குது இல்லையா. அந்த இடத்துல நான் நிக்கணும்னு முடிவு பண்ணி போனேன், அந்த இடத்துக்கு நான் போகணும்னு முடிவு பண்ணி போனதுனாலதான், ஆண்டவருடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் வந்து அந்த அற்புதம் நடந்துச்சு. அன்னைக்கு நான் சாக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கும் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நான் ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கிற மாட்டேன், என்னோட வாழ்க்கையில அவ்வளவு பெரிய அற்புதம் கண்டிப்பா நடந்திருக்காது. நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லாம ஒரு காரியத்துக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு தீர்மானம் எடுக்கணும், அப்பதான் அந்த காரியத்துக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருப்போம். இன்னொன்னு, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க காலேஜ்லயோ இல்ல உங்க வீட்லயோ ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த பொறுப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அதை செஞ்சிருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, இல்ல எனக்கு அது வேண்டாம், இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்லிடுவீங்க. இப்போ எக்ஸ்கியூஸ் சொல்லாம நான் எப்படி இருக்கிறது, நான் எல்லா ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு பயமா இருக்கேக்கா, நான் அதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரேயரும் பைபிளும் வாசிக்கிறதும், இதுக்கு நான் எப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு காலைல நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் வாசி ஜெபம் பண்ணிடணும்னு நினைப்போம், ஆனால் 7 மணிக்கு எந்திரிச்சிடறோம், ஐயோ 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அதனால இன்னைக்கு என்னால பைபிள் வாசி ஜெபம் பண்ண முடியாது, நான் 6 மணிக்கு எந்திரிக்காம போயிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, சரி நாளைக்கு நான் 6 மணிக்கு எந்திரிச்சு கண்டிப்பா பைபிள் வச்சு ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த பர்ஃபெக்ட் டே, அந்த எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறப்பதான் நான் ஒரு காரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது நடக்காம போகிற சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி நடக்காம போகிற சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இன்னொன்னு, ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த பொட்டன்ஷியல்ல நம்ம உணரும் பொழுது, ஆண்டவர் கண்டிப்பா யாரையுமே தாளந்து இல்லாம எந்தவித ஒரு டேலண்ட்டுமே இல்லாம படைக்கவே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அநேக தாளந்துகளோட தான் படைச்சிருக்கிறாரு. அந்த தாளந்து என்னங்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற தாளந்துகள் வந்து பெரியது. அதை நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்துறோமோ அப்படின்னா 90% நம்ம வந்து பயன்படுத்துறதே கிடையாது தான். நமக்கு இருக்கிற அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த 10%ல ஏதாவது நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள உங்களை வைத்து செய்யக்கூடியதான காரியங்கள் வந்து பயங்கரமான காரியங்கள். ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டீங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அதை நீங்க வந்து தட்டி கழிக்க மாட்டீங்க. என்னால முடியும், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தனிங் மீ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதுதான், அறிக்கை செய்யும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பயம் போகும். நிறைய பேர் வந்து அந்த பயத்து நிமித்தமாவே எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து அவங்க நிறைய நபர்கள் இருக்கிற இடத்துல அவங்களால போய் மிங்கிள் ஆக முடியாது, அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கேதரிங்கை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேதரிங் அவாய்ட் பண்றதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல எனக்கு இன்னால வர முடியல, இல்ல நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்குரிய கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்க உணரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் வந்து போகும். ஆண்டவரை கொண்டு உங்களால எல்லா காரியமும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் உங்களுக்குள்ள வரும் பொழுதுதான் நம்ம எடுக்கிற நிறைய ஸ்டெப்ஸ்ல வந்து நம்மளால ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு சில காரியங்கள்லாம் நம்மளால எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருக்கவே முடியாது. என்ன பண்ணுவோன்னா, நான் இன்னைக்கு வந்து கண்டிப்பா எவ்ரிடே வந்து நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், இல்லை நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், இல்லை நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நான் 24 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல கொடுப்பேன் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன் எடுத்து சில காரியங்கள் நம்மளால செய்ய முடியும், சில காரியம் செய்ய முடியாம போயிடும். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், ஒரு கில்ட்டி மோடுக்குள்ள போயிடுவோம். இல்லையோ என்னால இது பண்ண முடியலையே, இப்படி பண்ணாததுனால ஏசப்பாக்கு என்னை பிடிக்காம போயிடுமோ, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கிறதுனால ஏசப்பாக்கு என்னை பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து நமக்குள்ள ஒரு அந்த கில்ட்டி கான்சியஸ் அதிகமா போட்டுருவான். அப்படி கில்ட்டி கான்சியஸ் அதிகமா போடும் பொழுது என்ன ஆகும், நாளடைவுல அந்த எக்ஸ்கியூஸும் வந்து அதிகமாயிடும். சரி
நம்ம தான் இன்னைக்கு பண்ணலையே, நாளைக்கு பண்ணிக்குவோம், சரி நாளை கழிச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அது போய்கிட்டே இருக்கும். அப்ப சத்ரு பேசுகிற அந்த பொய்யை நீங்க நம்பாம, ஆண்டவர் எப்பயுமே உங்களை நேசிக்கிறாரு, அவர் வந்து எப்பயுமே உங்க மேல அன்பு செலுத்துறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும் பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்க முடியும். இதற்கு நீங்க பிசிக்கலா பிரயாசம் எடுக்கிறத காட்டிலும் இதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் டெய்லி பைபிள் வச்சு நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி, ஆனா அதுக்கு நான் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றேன், எனக்கு எப்படி அதுல இருந்து வெளியே வரணும்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்கு போய் நீங்க காத்திருக்கும் பொழுது, அவர்கிட்ட உங்களுடைய இயலாமையை சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து உதவி செய்கிற தேவன், அந்த உங்களுடைய இயலாமையிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு தேவன். அப்ப ஒரு நாளும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்கியூஸ் தேடாதீங்க, ஆண்டவருக்கு ஒபே பண்ணுங்க. ஒபே பண்ணும் பொழுது உங்களோட காரியம் எல்லாமே ஜெயமாய் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எக்ஸ்கியூஸ் சொல்றதை காட்டிலும் நல்ல காரியங்களை அந்த நேரத்துல செய்து முடிக்கிறது நல்லது. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே அநேக காரியங்கள் உங்களோட ராஜ்யத்துக்காக நான் செய்யணும் சாமி, என்னைய உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவுக்கென்று பயன்படுத்துங்க. எல்லா காரியத்துக்கும் நான் எக்ஸ்கியூஸ் சொல்றேன் ஆண்டவரே, படிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல எங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஊழியத்தை செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், இல்ல நான் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலையும் நான் எக்ஸ்கியூஸ் சொல்லதான் பழகிருக்கேன் ஆண்டவரே. எனக்கு இமீடியட்டா நல்ல காரியங்களுக்கு எஸ் சொல்லணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எக்ஸ்கியூஸ் ஒரு நாளும் ஆண்டவர் இடத்துல சொல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய காரியத்துக்குன்னு ஒரு நாளும் எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. நீங்க செய்யலைன்னா கர்த்தர் அந்த ஊழியத்தை யார் மூலமாகவும் செய்ய முடியும், ஆனா நீங்க தான் செய்யணுங்கிறதுக்காக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். டோன்ட் மேக் எக்ஸ்கியூஸ் ஃபார் எனி திங் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை இன்னைக்கு நீங்க எடுங்க. நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிற இந்த சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாமி, இந்த சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியத்திலிருந்து எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. நான் இம்மீடியட்டா நல்ல காரியங்களுக்கு ஒபே பண்ணணும் ஆண்டவரே. நான் எந்த நல்ல காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. நீங்க எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு தடையா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எனக்கு என்னைய பயன்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு இந்த சாக்கு சொல்றது ஒரு தடையா இருந்துடக்கூடாது. என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். அவர் நம்மளை மாற்றுகிறதற்கு, நம்மளுடைய இயலாமையில நமக்கு உதவி செய்கிறதற்கு எப்பொழுதும் ஆர்வம் உள்ள தேவனாக இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக இருந்த பொழுதும் விசுவாசத்தை வர்த்திக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரே சகலத்தையும் எங்களால உம்முடைய உதவியோடு கூட செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த நாளில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்துல அப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய காரியங்களுக்கு நான் ஏன் எக்ஸ்கியூஸ் சொல்றேன், என்னால ஏன் சாக்கு சொல்லாம இருக்கவே முடியல, ஆண்டவருடைய காரியத்தை என்னால முழு மனதோடு செய்ய முடியலையேன்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு வாலிப பிள்ளைங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவரே இந்த வேலையில அவங்க ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க சாமி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால கர்த்தருடைய உதவியோடு இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்களுடைய இருதயத்துல நீங்க விதைங்க ஆண்டவரே. சத்ருவானவங்களுடைய இருதயத்துல விதைக்கிற எல்லா விதமான கில்ட்டி கான்சியஸையும் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில நாங்கள் எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. சாக்கு சொல்றேங்கிற பேர்ல அநேக பொய்களை நாங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவரே. அந்த பொய் சொல்லுகிற ஆண்டவரே அப்பா அந்த பிசாசின் தந்திரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல இருந்து. ஆண்டவரே அப்பா ஹெல்ப் அஸ் நாட் டு மேக் எக்ஸ்கியூஸ் ஃபார் எனி திங் லார்ட். ஆண்டவரே நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய சுயத்தினால இதை மேற்கொள்ள முடியாது இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை இந்த நாள்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. சுய பலத்தினால முடியாத காரியங்கள் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும் பொழுது, உங்களுடைய கிருபை எங்களை நிரப்பும் பொழுது அது நடக்கும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியால் எல்லாம் ஆகும் என்று உங்களுடைய வசனத்தின்படி இந்த வேலையில ஆண்டவரே அப்பா உங்களுடைய காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லாம சாக்கு சொல்லாம அந்த காரியத்தை உடனே பிள்ளைகள் கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய கிருபைகள் பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அப்பா உங்களுடைய தேவ அன்பு இந்த வேலையில அவர்களை இடை கட்டுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.